அனைவருக்கும் வணக்கம் நான் மகாவிஷ்ணு பேசுகிறேன் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள் இயக்கக்கூடிய வாழ்க்கை எனும் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரம் தான் நான் உங்கள் எல்லாரையும் இந்த மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணு அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக எதுக்காக இப்படி ஒரு பிளானிங் எதுக்காக இப்படி ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெகு நாட்களாகவே எனக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு ஒரு நல்ல மீடியமில் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா இருந்தது ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போ இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சினிமாவில் இப்போ ஒரு படம் ஒன்று இயக்கிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடியே சி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாவில் கொஞ்சம் வேலையில் இருந்ததுனால ஒரு 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 கரெக்டான டைமு ஒரு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் அமையலை இப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு பட் ஐ திங்க் திஸ் இஸ் அ ரைட் டைம் ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோடனே நிறைய வியூஸ் வரும் அதனால் நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட யூடியூப் சேனல் கிடையாது இது மூலிமா வருமானம் வந்தால் வரட்டும் அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் ஆனால் இந்த சேனலோட மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணு சேனலோட மிகப்பெரிய ஒரு நோக்கம் மிகப்பெரிய ஒரு ஆசை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்காங்க அதுதான் ஒரு வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அதை அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஏன்னா இன்றைக்கி பிரச்சனைகள்ன்றது வந்து மனிதர்களோட வாழ்க்கையில் வந்து டெய்லியுமே இருக்குது ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் முடிக்க போகிறேன்னா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு எட்டு வருட ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஸ்டாண்டப் காமெடினா என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் ஸ்டேஜுக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட இப்போ பல லட்சம் ஆடியன்ஸை பார்த்து டேரெக்டாக அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி ஸ்டேஜில் இன்ட்ராக்ட் பண்ணி மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் எல்லாம் பேசி ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு சேனலில் போகணுன்னு சொல்லி ப்ராப்பராக வந்து சர்ட்டிஃபைடு ரெய்கி ஹீலர் ஆகி இதையெல்லாம் கடந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு நல்ல லெவலில் நம்ம டிராவல் பண்ணணும் வாழ்க்கையோட உண்மை என்னன்னு தெரிஞ்சிக்கணுன்றக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ராவல் ஸோ இது மூலிமா எனக்கு கிடைத்த அனுபவங்கள் இது மூலிமா எனக்கு கிடைச்ச அந்த ஒரு பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி எ ட்ரெஷர் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த நான் எனக்கு கிடைச்ச இந்த விஷயம் மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சது அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அந்த தெளிவு அப்படின்றது ஒரு மனிதனுக்கு உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையே மிக சிறப்பாக போகும் இதை பற்றி நான் வந்து கிளியராக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு அப்படின்றது இப்போது ஒரு மனிதன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அவனுக்கு என்ன வந்து தேவைன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன புரிதல் இருந்தால் போதும் வாழ்க்கையில் அந்த புரிதல் என்ன அது எங்கெங்கே எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணணும் எப்போ பார்த்தாலும் மனிதன் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே வந்து வாழ்ந்துட்டுருக்கான் அப்ப அவனுக்கு அந்த புரிதல் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எத்தனை செகண்ட்ல வேலை செய்யணும் வந்து பாத்தீங்கன்னா அது அழகாக ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க இலை பறித்து வாயிலிட்டு சுவையறியும் முன்னே கிட்டி விடும்ன்றாங்க என்னது அந்த புரிதல் அப்படின்றது ஸோ அந்த புரிதல் நமக்கு கிடைத்து விட்டது என்றால் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒவ்வொரு ஹாப்பினிங்கையும் செலப்ரேஷனாக கொண்டாடலாம் ஸோ அதை தான் வந்து ஓஷோ அவர்களும் அதை தான் சொல்கிறாரு மிகப்பெரிய ஞானிகள் தான் சொல்கிறாங்க விவேகானந்தர் ஐயா தான் சொல்கிறாரு ஸோ ஒவ்வொருவனும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான அந்த பொட்டென்ஷியலை தெரிஞ்சுக்கிட்டான் ஒரு மனிதன் அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பதற்கு வேலையே கிடையாது தொட்டதெல்லாம் துளங்கும் நினைத்த நேரம் எல்லாம் சந்தோஷம்தான் சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச அனுபவங்களை எனக்கு கிடச்ச சில விஷயங்களை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் தாட்ஸாக மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு வந்து நான் நினச்சேன் ஸோ அதனால தான் இப்படி ஒரு சேனலை வந்து உங்களுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னால் முடிந்த அளவுக்கு ஃப்ரீ டைமில் நிறைய வீடியோஸ் பண்ணி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட வித ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ என்ன பண்ணுறதுனா இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும் ஒரு சில கேள்விகள் நீங்கள் ஒரு சில பேர்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா கூட அந்த பதில் வந்து உங்களுக்கு திருப்தி திருப்திகரமானதாக அமையாது ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா எனக்கு நான் ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுனால நான் ஒன்றும் பெருசாக லைஃப்பில் வந்து பெரிய விஷயங்கள் எதுவும் சாதிக்கலை எதுவுமே அச்சீவ் பண்ணல பட் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க எறும்பிடம் சுறுசுறு போய் கற்றுக்கொள் கழுகிடம் உயர பறக்க கற்றுக்கொள் தவளை இடம் எப்படி தாவுவது என்று கற்றுக்கொள் பச்சோந்தி இடம் எப்படி நிறம் மாறுவது என்று கற்றுக்கொள் உடனே நீங்கள் நினைப்பீங்க பச்சோந்தின்னா அப்போ நான் நிறம் நிறமாறிட்டே இருக்கிற தப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அது தப்பே கிடையாது ஏன்னா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு மனிதன் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய லெவலுக்கு வந்து போவான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிம்பாங்க அந்த வார்த்தையை ரொம்ப அழகா சொல்லுவாங்க அப்ப என்னன்னா மனிதனுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற விஷயத்தை நான் மிகப்பெரிய லெவலில் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க வரல என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பயனளிக்கும் வகையில் இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது நிறைய டாபிக்ஸ் பேச போகிறோம் உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் பேச போகிறோம் அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் பேச போகிறோம் நிறைய டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக நம்மளோட மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணு சேனல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும் என நினைக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே மென்ஷன் பண்ணியிருக்கு கீழே சப்ஸ்கிரைப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது போக பக்கத்துலேயே குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க எதுக்கு அந்த பெல் ஐக்கான் அப்படின்னா நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்துடும் ஸோ அந்த அப்டேட்டை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எப்போ வேணாலும் உங்களோட ஃப்ரீ டைமில் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களிடம் இவ்வளோ நேரம் பேசுனது ரொம்ப 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 சந்தோஷம் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அந்த இறைவனுக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்